விஜய பாஸ்கர் பேர்ந்தான கரும்புள்ளி நீக்கப்படுகிறது. அவை முன்னவர் அவர்கள் பேரவை தலைவர்களே, இது ஒரு நீங்களா நாங்களா பேசிக்கொண்டு போனால் விவாதங்கள் போய்கொண்டே இருக்கும். இப்போது நமக்கு இருக்கிற பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு நீட் தேவையில்லை என்பதை வலியுறுத்துவதற்காக மீண்டும் ஒருமுறை அத்தனை பேரும் ஒன்றாக கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் இங்க முதலமைச்சர் உட்கார்ந்திருக்கிறார்கள், எதிர்கட்சி தலைவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், அனைவரும் இருக்கிறோம். எனவே மீண்டும் மீண்டும் பழைய கதைகளை புரிந்தால் பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கும், அதுக்கு முடிவே இருக்காது. எனவே கேளுங்க, இவர் பேசியதாக இருக்கட்டும், உட்காந்து நீங்க உட்காருங்க, நீ அவருக்கு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, உட்காருங்க. அதாவது அதனால இவர் பேசியதாக இருந்தாலும் சரி, அதே சொல்ல உட்காருங்க இருந்தாலும் சரி, அவர் பேசியதாக இருந்தாலும் சரி, அவர் பேசியதாக இருந்தாலும் நடந்தது அப்படியே விழுந்து மீண்டும் இப்பொழுது மற்ற பிரச்சனை பேசி மாநில தீர்மானத்துக்கு ஆதரவு அளித்து பேசி முடியுங்கள். உறுப்பினர் விஜயபாஸ்கர், எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் எங்கள் மீது அவதூறு பிரச்சாரத்தை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். வெளியிலே மக்களிடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதில் கவனம் செலுத்தவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக நான் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் இந்த நீட் வந்தது என்று ஒரு தவறான செய்தியை, அவதூறான செய்தியை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு நாங்கள் பதில் சொல்லிய கடமை எங்களுக்கு, ஆகவேதான் இதை நாங்கள் எப்பொழுது கொண்டு வந்தார் என்ற விவரத்தை எங்கள் மாண்பு உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஒரே நீட் எப்பொழுது வந்தது, இந்த வார்த்தை எப்பொழுது முளைத்தது, எப்பொழுது இந்த விதை தமிழகத்திலே ஊன்றப்பட்டது என்ற செய்தித்தான் அவர் சொல்றாரு. நடந்த உண்மை தான் சொல்றாரு, நடந்தது நடக்காத ஒண்ணுமே சொல்லல. யாரும் மறைக்கவும் முடியாது, யாரும் மறைக்கவும் முடியாது. நம்ம எவ்வளவு பேசினாலும் நமக்கு இருக்கின்ற அதிகாரத்தின் அடிப்படையிலே நீங்கள் நீக்கலாம் சேர்த்தலாம். ஆனால் வெளியிலே படித்தவர்கள் மத்தியிலும் சரி, எனது இளைஞர்கள் மத்தியிலும் சரி, மாணவர்கள் மத்தியிலும் சரி, இந்த சட்டம் எந்த ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது என்று நிலைய எல்லோருக்கும் தெரியும். பேசும்போது உட்கார்க்க சொல்லப்படுத்த எல்லாரும் உட்கார்க்க, நீங்க எல்லாரும் உட்காருங்க, சொல்லப்படுத்தாங்க உட்காருங்க, எதுக்கா தலைவர் முடிங்க, இல்ல எதற்க நீ உட்காருங்க தம்பி, சொல்லப்படுத்தாங்க உட்காருங்க. எதிர்கட்சி தலைவர் பேசிக் கொண்டிருக்கிறார், அதுக்கு மதிப்பு வைக்கிற வகையிலாவது கொஞ்சம் சிறிது நேரம் அமைதியா இருங்கள் என்றால் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூக முடிவு காணுகிற அளவுக்கு தான் அவர் முன்னு பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே தயவு செய்து அப்படி அல்ல, ரெண்டாவது பேசுங்க, எதை வேணா பேசுங்க சார். ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு, அப்ப அதிகாரி கொடுக்கிறது சரியில்லை. முடிஞ்சு இந்த பிரச்சனை, ஒரு நிமிஷம் நான் பேசிருந்தேன் ஐயா, ஒரு நிமிஷம் நான் பேசுறேன், அதுக்கப்புறம் அதாவது ஆளுநர் திருப்பி அனுப்பியிருக்கதை பற்றி தான் விவாதம் நடக்கு. நீட்டு என்ட்ரன்ஸ் நுழைவு தேர்வு யார் கொண்டு வந்தாங்கிறது இப்ப விவாதம் இல்லை. இருவேறு கருத்து எங்களுக்கு கிடையாது. அதே வேளையில் வெளியில் வேறு விதமான செய்தி வந்து கொண்டிருக்கின்றது, அந்த அரசியல் ரீதியாக இல்லை என்ற செய்தித்தான் எங்களுடைய அவையுடைய கவனத்தில் கொண்டார்கள். அவை குறிப்பில் தான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை, நீங்க உட்கார்ந்து முடிச்சுக்க. விஜயபாஸ்கர் பேசுங்க, மட்டும் பேச முடிய டாக்டர் நீங்க விஜயபாஸ்கர், நான் மாண்புமிகு உறுப்பினர் விஜயபாஸ்கர் உங்களுக்கு சொன்னேன், நீங்க தான் சொன்னீங்க
1984ல நுழைவுத் தேர்வு வந்து அப்படின்னு நீ அதுக்கு அப்புறம் நீட் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு இப்போ அது பேச்சு முன்னவர் அவர்கள் நீங்களே கழுவிடுங்க போலீங்க டாக்டர் போதும் நல்லா பேசுவீங்க கிளீனா பேசுவீங்க பரபரப்பு பாராட்டி இருக்கேன் இதோட முடிப்பிடுங்க மாமன் உறுப்பினர் விஜயபாஸ்கர் அவர்கள் நிறைவா சொல்லுங்க நிறைவா ஆளுநர் உடைய பத்தி நிறைவா சொல்லுங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட ஒரு கருத்துக்களை சொன்னார்கள் 10/7/2019 அன்று இதே அவையில் அந்த ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த மசோதாவுடைய நிலை என்ன ஆயிற்று என்று கேட்டபொழுது அதற்கு வந்து அதை வித்தேடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை அப்பொழுது நான் பதிவு வைத்திருக்கின்றேன் அதோடு சேர்த்து ஏன் அது பதிவு வைத்திருக்கேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் எதற்காக குடியரசுத் தலைவர் என்னென்ன காரணங்களுக்காக இணைப்பொழுது இப்ப நம்முடைய ஆளுநர் அவர்கள் காரணங்களை சொல்லியிருக்கிற மாதிரி குடியரசுத் தலைவர் ஏன் அதை திருப்பி அனுப்பினார் என்ற விளக்கமும் சட்டத்துறையின் மூலமாக கேட்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்தையும் அப்பொழுது பதிவு வைத்திருக்கின்றோம் காங்கிரஸ் உடைய ஆளுநர் செய்தி உரையை மட்டும் பதில் சொல்லி முடிக்க தம்பி நேராயிட்டு நல்லா விவாதிச்சாச்சு மாண்புமிகு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது இந்த பல்வேறு அந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புகளை காண்பித்தார் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஏன்னா இது வந்து அதிமுகவுடைய நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக மிக நுணுக்கமான விஷயம் உணர்வுபூர்வமான விஷயம் இதை சட்ட ரீதியாக நுணுக்கத்தோடு அணுக வேண்டும் என்பதற்காக தான் இந்த கருத்தை நான் பதிய வைக்க விரும்புகின்றேன் அதுதான் அமைச்சரவர்கள் மாண்புமிகு அமைச்சரவர்கள் பேசுகின்ற பொழுது அந்த மாடர்ன் டென்டல் காலேஜ் வெர்சஸ் மத்திய பிரதேசம் அந்த தீர்ப்பை வந்து நீங்க சுட்டி காட்டினீங்க அதுல வந்து ஏற்கனவே எந்த ஐந்து நீதிபதிகள் வந்து இந்த வழக்கை வந்து திரும்ப முதல்ல இருந்து விசாரிக்கணும்னு சொன்னாங்களோ அதே 5 நீதிபதிகள் அடங்கிய அந்த அமர்வு தான் அதுக்கப்புறம் இந்த மாடர்ன் டென்டல் காலேஜ்லையும் அந்த தீர்ப்பை கொடுத்தாங்க அந்த தீர்ப்பு என்னுடைய கையிலே நான் இப்போ வச்சிருக்கிறேன் அதுல இன்னும் சொல்ல போனா அதுல பாரா அனில் தவே அவர் வந்து அதனால இது மிகப்பெரிய ஒரு சட்ட நுணுக்கத்தோடு அணுக வேண்டிய விஷயம் ஆகையால இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கையில் இருக்கு ஆகையினால சட்ட வல்லுநர்களை கொண்டு மிக கவனமாக மிக நுணுக்கமாக இதை வந்து நாம் அணுக வேண்டும் அப்படின்றதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவா இருக்கிறது நன்றி அதை இதை அரசியல் ஆக்க வேண்டாம் இப்ப மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சொன்னது கூட இதை வந்து அரசியல் ஆக்க வேண்டாம் இதுல அரசியல் வேண்டாம் என ஒத்த உணர்வுல தானே இருக்கும் இப்ப திராவிட கட்சிகள் நீட் எதிர்ப்பு கொள்கையில புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்து நாங்க உறுதியா இருக்கிறது எந்த விதமான மாற்று கருத்து இல்ல நிதி அமைச்சர் அவர்கள்